ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸுங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படின்னாலே கேக்கு தானே, இது என்ன ஆல்மண்ட்ஸ் காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து கேரமலைஸ்ட் ஆல்மண்ட்ஸுங்க. அதாவது குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி சாப்பிட தோணிகிட்டே இருக்கும், அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இன்னுமே அவங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கேக்குக்கு பதிலாக இன்றைக்கி வந்து கேரமலைஸ்ட் ஆல்மண்ட்ஸ் செஞ்சுக்காக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா லைக் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த டப்பாவே காலியாயிரும். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரெசிபி. ஸோ வாங்க நான் வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டுறேன். ஒரு டவாவில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டாலும் இதை விட ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். பாதாம் வந்து எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் இதுக்கு போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதுலேயே மெஷர் பண்ணி போடுங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு 1/2 கப் தண்ணி வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதே கப்பில் தான் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து மெஷர்மெண்ட், ரெண்டாவது வந்து ரொம்ப பொறுமை முக்கியங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம், பட் இருந்தாலும் வந்து பொறுமை ரொம்ப அவசியம். இப்போது இதில் வந்து ஒரு 1/2 கப் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கரையணும்னு அவசியம் இல்லை. பாதாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நான் பாதாமையும் வந்து அதே கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த கப்பில் வந்து பாதாம் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் நீங்கள் வந்து சுகரையும் வந்து மெஷர் பண்ணியிருக்கணும், வாட்டரையும் வந்து மெஷர் பண்ணி அதில் ஊற்றியிருக்கணும். இதில் மெஷர்மெண்ட் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியோட பக்குவம் வந்து மாறி போயிடுங்க. சரியாக 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாம் வந்து அந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாதாம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, அடிபிடிக்காமல் இருக்கணும். இனி எந்த பொருளையும் இதுக்கு சேர்த்தோணுங்கிற அவசியம் இல்லைங்க, வெறும் 3 பொருள் தான். ஸோ இப்போ பாருங்கள், பாதாம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டவாவோட ஓரங்களில் பாருங்கள், ஒரு ஸ்னோ ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுக்குற சைன். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தோணும், பட் வந்து இதை டேஸ்ட்டு பண்ணும்போது அந்த வேலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து அது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இந்த ஆல்மண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் கலரில் மாறிடுங்க. அதாவது ட்ரையான ஆல்மண்ட்ஸாக நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கையெடுக்காமல் அதை கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 1 மினிட் தாங்க இது வந்து நல்லா ஒயிட் கலரில் நான் சொன்ன அந்த ட்ரை ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஆல்மண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ஆகி அந்த ஒயிட் கலரில் வந்து கோட் ஆகி இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து கேரமலைஸ்டு ஆல்மண்ட்ஸ் இல்லைங்க. இன்னும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ இனி ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓரங்களில் ஒட்டி இருந்த சர்க்கரை எல்லாம் வந்து உருக ஆரம்பிக்கும். அந்த டவா ஓரங்களில் இருக்க எல்லா சர்க்கரையும் வந்து இந்த பாதாமோட சேர்த்து கிளற ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணுங்கிறது இல்லை, அதே வந்து உருக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ எப்போ வந்து இந்த பாதாம் வந்து ஃபுல்லாக அந்த ஒயிட் கோட்லேருந்து மாறி வருதோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக மாறிடுச்சு, உங்களுக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஒரு பிளேட்டில் பேக்கிங் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ண உடனே அந்த சூட்டோடவே அந்த பாதாமை ஃபுல்லாக இந்த பேக்கிங் ஷீட் மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஆல்மண்ட்ஸ் ஃபுல்லாக நாம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. சூப்பர்வான, டேஸ்டியான, ஈஸியான கேரமலைஸ்டு ஆல்மண்ட்ஸ் ரெடி.
ஒரு 15 to 20 minutes கழித்து அது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஆல்மண்ட்ஸ் ஒன்று ஒன்றா பிரிக்க ஆரம்பிச்சுருங்க. இது பிரிக்கும் போதே உங்களுக்கு வந்து டெம்ட் ஆகுங்க, நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். இது பிரித்து வைக்கிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 10 ஆல்மண்ட்ஸ்னாலும் சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. இதை வந்து கேரமலைஸ்ட் ஆல்மண்ட்ஸ் சொல்கிறத விட ஹைலி அடிக்டிவ் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வீட்டில் இருந்தே ஆகணும் அப்படின்னு தான் குழந்தைங்க சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நமக்கே வந்து சாப்பிடணுன்னு தான் தோணிட்டுருக்கோம், குழந்தைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி சூப்பர்வான கிறிஸ்மஸ் ரெசிபி நெக்ஸ்ட்டு வரப்போகுது, அதையும் வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. Until then, bye from Priyamudan Abhi.